இருக்கும் தமிழா சித்திரையே உனக்கு புத்தாண்டு அல்ல தைதான் புத்தாண்டு பாரதிதாசன் எழுதியதை போல பல காலமாக பொருட்டுகளை ஒரு அறிவியலை ஒரு காலக்கணக்கை பற்றி ஒரு கவிஞர் சொல்வதைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இதைவிட ஒரு பிழையான ஒரு முன்னெடுப்பு ஒரு கலீலியோ சொல்றாரு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் பாடலாசிரியர் ஒருத்தர் வந்து சினிமா பாடலாசிரியர் வந்து இதை பற்றி பற்றி போகிற போக்கில் பாடிட்டு போகிறாரு அப்படின்னா அதை நம்ம காலக்கணக்காக அறிவியலாக வானியலாக எடுத்துக்கொள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலை பேசுவது பேசுவதற்காகவும் சரி ஆன்மீகத்தை பேசுவதற்காகவும் மெய்யியலை பேசுவதற்காகவும் எந்த ஒரு இயற்கை உண்மையை பேசுவதற்காகவும் ஒரு சினிமா நடிகரோ அல்லது சினிமா பாடலாசிரியரோ அல்லது சினிமா இசையமைப்பாளரோ அல்லது சினிமா துறை சார்ந்தவர்கள் பேசினால் மட்டும்தான் அது உண்மை என்று அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கே கத்தென்டிக்கேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பொது புத்தியில் காமன் சென்ஸில் வந்து மிகப்பிழையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா துறை ஆகட்டும் இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்துறையிலிருந்து அப்படியே திரைத்துறைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பைக் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பைக் மெக்கானிக் சொல்லுவார் முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க சரியா பிக்கப்பே ஆக மாட்டேங்குது மைலேஜ் வேறு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவார் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையே உனக்கு புத்தாண்டு அல்ல தைதான் புத்தாண்டு அப்படின்லாம் ஏதோ பாரதிதாசன் எழுதியதைப் போல பல காலமாக புரட்டுகளை உரட்டி உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் அப்படிலாம் பாரதிதாசன் எங்கேயுமே பாடல அந்த பாடல் முதல் பாரதிதாசன் பாடியதாக கூறப்பட்டதே ஒரு பிழையான தவறான தகவல் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது அடுத்ததாக ஒரு வானியலை ஒரு அறிவியலை ஒரு காலக்கணக்கை பற்றி ஒரு கவிஞர் சொல்வதைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இதைவிட ஒரு பிழையான ஒரு முன்னெடுப்பு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா வானியலை பற்றி அறிந்தவர்கள் காலக்கணக்கை பற்றி அறிந்தவர்கள் இதை சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் காலக்கணக்கோ வானியலையோ பற்றி தெரியாதவர்கள் இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு கலீலியோ சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் பாடலாசிரியர் ஒருத்தர் வந்து சினிமா பாடலாசிரியர் வந்து இதை பற்றி பற்றி போகிற போக்கில் பாடிட்டு போறாரு அப்படின்னா அதை நம்ம காலக்கணக்காக அறிவியலாக வானியலாக எடுத்துக்கொள்ள முடியாது கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலை பேசுவது பேசுவதற்காகவும் சரி ஆன்மீகத்தை பேசுவதற்காகவும் மெய்யியலை பேசுவதற்காகவும் எந்த ஒரு இயற்கை உண்மையை பேசுவதற்காகவும் ஒரு சினிமா நடிகரோ அல்லது சினிமா பாடலாசிரியரோ அல்லது சினிமா இசையமைப்பாளரோ அல்லது சினிமா துறை சார்ந்தவர்கள் பேசினால் மட்டும்தான் அது உண்மை என்று அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கே கத்தென்டிக்கேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பொது புத்தியில் காமன் சென்ஸில் வந்து மிக பிழையாக பதிவு செய்யப்பட்டு விட்டது காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன் முதலாக இங்கே ஆட்சி அமைத்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் மக்களை கவர்ந்தாங்கன்னா இவர்கள் அனைவருமே திரைத்துறையை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதுரை ஆகட்டும் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடகத்துறையிலிருந்து அப்படியே திரைத்துறைக்கு வந்தவர்கள் அப்பொழுது திரைத்துறையினுடைய இந்த விதமான ஒரு கவர்ச்சியை தான் மக்களை ஈர்த்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க எனவே அதன் காரணமாக நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்க யார் வந்து அங்கே அரசாட்சிக்கு வராங்களோ அவர்கள் அந்த தொழில் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமான நாட்டையே கட்டமைப்பாங்க அப்படின்னு இருக்குது எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படிப்பா போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பைக் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பைக் மெக்கானிக் சொல்லுவார் முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க சரியாக பிக்கப்பே ஆக மாட்டேங்குது மைலேஜ் வேறு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மொழியில் தான் இந்த உலகத்தை வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள் அதன் அடிப்படையில் அடுத்தவங்ககிட்டையும் திணிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்படி தான் பூரா திரைப்படத்தை சேர்ந்தவர்கள் நாடக எழுத்தாளர்கள் நாடக நடிகர்கள் அப்புறம் வந்து அவர்கள்தான் திரைத்துறைக்கு வந்தவர்கள் இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக தலைமை பொறுப்பிலே திராவிட இயக்கங்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்த காரணத்தினால இவர்கள் தான் இத்தனை ஆண்டு காலம் இங்கே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகம் இன்றைக்கும் வந்து தொலைக்காட்சியில் சீரியல் என்கிற அடிப்படையில் வருது நாடகங்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சினிமா இதற்கான மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்துவிட்டது இது திரைத்துறை என்பது ஒரு இண்டஸ்ட்ரி அது ஒரு தொழில் நிறுவனம் என்பது தனி அது வேறு ஹாலிவுட் இருக்குது அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஹாலிவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாமே இது போல் தமிழ்நாடு போல் ஹாலிவுட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தான் அங்கே ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா ஹாலிவுட்லேருந்து வரக்கூடிய பிரபலங்கள் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேதவாக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா நாசா என்கிற அந்த அறிவியல் துறை வந்து ஹாலிவுட்லேருந்து வரக்கூடிய ஒரு கதாசிரியர் ஒரு பாடலாசிரியர் ஒரு அதே போல் வந்து திரைப்பட நடிகர் கதாநாயகர் கதாநாயகி காமெடியன் இவர்கள் தான் நாங்கள் நாசா ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லை இதுதான் அங்குள்ள இங்கு உள்ள வேறுபாடுகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூடர் பெரியாரருடைய வழியில் பின்வந்தோன்னு சொல்லி பார்த்தா இவர்கள் சொன்னாலும் கூட இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாடகம் சினிமா சீரியலு இதை இதை சார்ந்தவர்களைத்தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே யாருக்குமே சாத்தியமில்லாத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையிலிருந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நீண்ட நெடுங்காலமாக தலைமை பொறுப்பில் இருந்தது எம்ஜிஆர் அந்த திரைத்துறையில் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி ஆட்சி ஆள வேண்டும் அவர்களை எப்படி வந்து அவர் நிர்வாக ரீதியாக கவர வேண்டும் என்பதில் அவர் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதற்கு சினிமாவை ஒரு ஒரு ஷோகேஸாக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இது மற்றவங்களாம் அப்படி இல்லை ஆனால் எப்படி பார்த்தாலும் பெரும்பான்மையானவர்கள் வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மேலாதிக்கம் டாமினேஷன் செய்வது என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இங்கே இந்த இத்தகைய சினிமா கவர்ச்சியினாலும் சினிமா மயக்கத்தினாலும் இங்கே தமிழர்கள் வந்து சினிமாவில் நடப்பது தான் அரசியல் அரசியலில் நடப்பது தான் சினிமா என்பது போன்ற ஒரு மாயைக்குள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் இப்போ இப்படி தான் இது போல தான் நீங்கள் வந்து பாரதிதாசன் வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தை பற்றி பாரதிதாசன் சொல்வதையெல்லாம் நாம் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால் பாரதிதாசன் அவர்களுக்கு அந்த கவிஞருக்கு வானியல் கணக்கும் காலக்கணக்கும் இந்த வானியல் அறிவும் தெரிந்திருந்தால் அவர் கூறுவது ஏற்றுக்கலாம் அவர் அப்படிப்பட்ட எந்த இடத்துலையுமே காலக்கணக்கு பற்றியோ வானியல் கணக்கு பற்றியோ தமக்கு தெரிந்ததாகவோ அது பற்றிய எந்த ஆய்வுகளையும் எந்த ஆய்வு கட்டுரைகளையும் அவர் எழுதியது கிடையாது அப்போ அவர் சொல்கிறது வைத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு தொடக்கம் தமிழர்களுக்கு இது அப்படின்னு கணக்கு போடுறோம் அப்படின்னா இதை விட தமிழர்களை முட்டாளாக்கும் செயல் உலகத்தில் எதுவுமே கிடையாது அடுத்ததாக அது பெரியார் எழுத்து சீர்து கொண்டு வந்து தான் சொல்லுவாங்க பெரியார் பல மேடைகள் சொல்லியிருக்கார் அவர் நான் வந்து அஞ்சாங் கிளாஸ் தாண்டினதில்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஆனால் நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஆழமான ஆழமான அறிவெல்லாம் கிடையாது மற்றவங்க படித்தவங்க எழுதுகிறவங்க சான்றவர்கள் ஆண்டவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் என் சுய புத்திக்காக எனக்கு அது வந்து உணர்ந்து கொண்டு அதுக்காக நான் போராடி இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் எனவே அவர் தெல்ல தெளிவாக அவருடைய இதில் தெளிவாக இருக்கார் எடுத்த சிறுதத்தை அவர் தான் கொண்டு வந்தாருன்னா அவர் கொண்டு வரல குத்தூசி குருசாமி என்கிற பட்டுக்கோட்டை தமிழர் கொண்டு வந்தது அப்படிங்கிறது இப்பொழுது நிரூபணமாக இருக்கிறது பே மணியரசன் ஐயா அவர்களெல்லாம் உடைத்து பேசியிருக்காங்க அதே போல் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அறுபது பள்ளிகளில் தமிழ் தமிழ் பள்ளிகளில் ராஜாஜி காலத்தில் முதன்முதலாக அவர் முதலமைச்சர் ஆகணும் ஆனபோது அது வந்து அப்போதே மாகாண பிரதமர்னு சொல்லுவாங்க அப்போது ஆனபோது அறுபது பள்ளிகளில் தமிழை தமிழ் பள்ளிகளில் வந்து ஹிந்தி கட்டாயம் என்கிற அறிவித்தபோது அதை முதன் முதலில் எதிர்த்து குரல் கொடுத்து அதை பின்வாங்க செய்தவர் யார்னு வந்து பார்த்திங்கன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள் உள்ளிட்ட இரண்டு துறவிகள் இவர் தமிழ் தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருமைகள்லாம் பெரியாருக்கு போயிடுச்சு இது பெரியார் தான் பண்ணார் தான் வைக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்க போராட்டம் ஏற்கனவே இருந்துச்சு அப்போது சென்னை மாகாணத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த இவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் தலைவர் என்கிற அடிப்படையில் அங்கே போகிறார் அது காங்கிரசினுடைய கட்சி பணத்தை இருபத்தி ஐயாயிரரூபா பணத்தை எது ரெண்டாயிரத்தி நூறுரூவா இருபத்தாயிரரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் அங்கே போராட்டத்துக்கு போகிறார் சொந்த காசெல்லாம் போட்டு போகல காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் போகிறாரே தவிர வைக்கம் போராட்ட வீரராகவும் திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரராகவெல்லாம் போகலை அதை வைத்து இவர்கள் வந்து கதை விட்டாங்க புருடா விட்டாங்க இப்போது சினிமா துறையில் இருந்த கவர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பெரியார் மீது இவர்கள் சுமத்தி பெரியாரை பற்றி ஒரு இல்லாத பொல்லாததெல்லாம் இவர்கள் வந்து கட்டமைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து தமிழர்களுக்கு பெரியார் தான் கோவணம் கட்டிவிட்டார் தமிழர்களுக்கு பெரியார் தான் வந்து அரங்கான் கயிறு கட்டி கட்டிவிட்டார் என்பதை போன்ற இவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு பெரிய பொருட்செலவில் பத்திரிகை ஊடகங்கள் அதே போல் அச்சு பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு ஒரு திடலை வைத்துக்கொண்டு இயக்கத்தை வைத்துக்கொண்டு இவங்க திணிச்சிட்ருக்காங்க அப்போ தமிழர்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய இத்தனை ஆண்டுகால விவசாயமாக இருந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை கணிப்பது ஒரு நாளினுடைய தொடக்கம் ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் இப்போது ஒரு மணி நேரம் அதன் பிறகு ஒரு நாள் அதன் பிறகு ஒரு வாரம் அதன் பிறகு ஒரு மாதம் அதன் பிறகு ஒரு ஆண்டு இந்த ஒரு ஆண்டு என்பதை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு அடுத்தது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் வரைக்கும் காலக்கணக்கு போகுது இதெல்லாம் நீங்கள் வந்து எப் எந்த அடிப்படையில் நம்ம சொல்லணும் துறை சார்ந்த ஆய்வறிஞர்கள் சொல்வதும் அந்த துறை சார்ந்த ஆய்வறிஞர்கள் சொல்வதிலுமே இன்னொரு சார் அதே துறையை சேர்ந்து இன்னொரு ஆய்வறிஞர் அதை வந்து மறுத்து பேசுவதற்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது அந் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த துறையே சாராத வானிகளை சாராத அறிவியலை சாராத மெய்யலை சாராத ஆன்மீகத்தை சாராத இந்த பெரியாதிரில் வந்து இந்த பொய் பொய்யாக பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த பொய் பொய்யாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய பெரியாதிரில் அறிவேக்காட்டுத்தனமான பல விதமான உருபக்க சார்பு தகவலை வைத்துக் தான் வரலாறு பற்றி பேசுகிறாங்க திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார்கள் தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறார்கள் இவர்களெல்லாம் தமிழ் அறிஞர்களா அப்படின்னா கிடையாது இவர்களெல்லாம் மெஞ்ஞான அறிவு கொண்டவர்களா அப்படின்னா கிடையாது ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களா அப்படின்னா கிடையாது இவர்களுக்கு எதுவுமே கிடையாது இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு புரோகித எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு என்று இவர்கள் தொடக்கத்தில் தொடங்கினாலும் கூட ஆனால் இவர்கள் பிராமணர்களோடு தான் தொடர்பு வைத்திருக்கிறாங்க புரோகிதரோடு தான் நட்பு கொண்டிருந்தாங்க அப்போ உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடிய இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புரட்டுவாதிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பகிரங்கமாகவே குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு இவர்கள் செய்த சின்ன சின்ன ஏதோ ஒரு புரட்சிகளை வந்து இவர்கள் அது சமூக சமூக ரீதியாக இவர்கள் செய்த புரட்சிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் சமூக புரட்சி செய்து விட்டோம் என்பதற்காக இவர்களே இவர்களே வரலாற்று ஆசிரியர்களாக மாறிவிடுகிறார்கள் இவர்களே விஞ்ஞானிகளாக மாறிவிடுகிறார்கள் இவர்களே காலக்கணக்கு தெரிந்த வானியல் தெரிந்த ஒரு அஸ்ட்ரானமியை தெரிந்தவர்களாக இவர்களே தங்களை மாற்றிக்கொண்டு விடுவார்கள் இவர்களே மெய்யியல் பெற்று தெரிந்தவர்களாக இவர்களை மாற்றிக்கொண்டு விடுவார்கள் இவர்கள் சமூக ரீதியாக இவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வரலாறுகளே தப்பு தப்பானது பிழையானது அறிவேக்காட்டுத்தனமானது தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று இத்தனை ஆண்டுகளும் சமூக ஊடகங்கள் இல்லாதனால இவர்களுடைய பொய்களும் பொருட்டுகளும் வெளியே தெரியாமல் போச்சு இப்போது அப்பப்போ உடைத்து வந்து சுக்குனூர் ஆட் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வந்து இந்த சித்திரை ஒன்று தை ஒன்று இதற்கு வருவோம் ஒரு நாளினுடைய தொடக்கம் அப்படின்னு இருக்கும் இப்போ காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் பொதுவாக நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் உதயமாக ஆகுவது போல் தோன்றும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கு இந்த தெளிவு வந்து பல ஆயிரம் ஆண்டு காலமாகவே இருந்திருக்கு பொதுவாக நீங்கள் என்ன ஆச்சுன்னா மேலை நாடுகள் இப்போ நம்ம வந்து இந்த திராவிட இயக்கங்கள் செய்தது என்னென்னா நம்முடைய நம்மை திரும்பி நம் குடும்பத்தையோ நம்முடைய முன்னோர்களையோ பார்த்து விடாமல் அதை தவிர்ப்பதற்காக என்னென்னவெல்லாம் உத்திகளை கடைபிடிக்க முடியுமோ அப்படி கடைபிடிச்சாங்க ஏன்னா நம் முன்னோர்கள் எல்லா அறிவுகளையும் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய இனத்தார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அறிவுகளையும் தெள்ள தெளிவாக கொண்டு இருந்தாங்க இதை மறைத்து மேலை நாட்டை நோக்கி நம்ம திருப்பிடுவாங்க அங்கே பார் அங்கே பார் இதுதான் வந்து தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு கு ஒரு குயுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிக நயவஞ்சகமான ஒரு உத்தியை இவங்க இருந்தாங்க எல்லாவற்றையும் மேல நாட்டை நோக்கி திருப்பறது இங்கிலீஷில் போய் பேசி இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சா தமிழில் என்ன இருக்குது தமிழில் என்ன இருக்குது தமிழில் என்ன இருக்குது தமிழில் மயிராக இருக்குது தமிழில் காட்டு மிராண்டி மொழியாச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் என்று இப்படிப்பட்ட பரப்புரைகளையே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் செய்து செய்து தமிழர்களுடைய நம்முடைய அறிவை பற்றி நாமே ஆய்வு செய்வ ஆய்வு செய்ய முடியாமல் இவர்கள் தவிர்த்து விட்டார்கள் திட்டமிட்டு தவிர்த்தார்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜியோ சென்ட்ரிக் என்னென்னா புவியிலிருந்து பூமியிலிருந்து பூமியை மையமாக கொண்டு நாம் கோள்களை கணிப்பது இதுதான் ஜியோ சென்ட்ரிக்னு பேர் இது பல பத்தாயிரம் ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு தெள்ள தெளிவான அறிவோடு வந்திருக்காங்க அதனால தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா பூமியிலிருந்து கொண்டு சூரியன் உதயமாகிற நேரம் அப்படின்னு கணக்கு போடுறான் உண்மையிலேயே பூமியினுடைய நம் வாழ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால தான் சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இரவில் கண்ணுக்கு இல்லை பகலில் கண்ணுக்கு தெரியுது அப்போது உண்மையிலே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சன் சென்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய சூரியனில் அமர்ந்து கொண்டு நாம் தான் இந்த உலகத்தையும் வந்து ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையும் நாம் பார்க்கணும் அப்போ சூரியனில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த உருவ பார்க்கும்பொழுது சூரியனுடைய பார்வையிலிருந்து பூமியை வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இன்றைக்கி பகலில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அமெரிக்கா தெரியும் சூரியன் வந்து பார்க்கும் பொழுது அப்படியே அந்த பூமி போது அதே சூரியன்லேருந்து பார்க்கும்போது இரவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்தியா இருக்கும் அப்போது பகல் வந்து சுழன்று வரும்போது இந்தியாவுக்கு இந்தியா வந்து சூரியன்லேருந்து பார்க்கும்பொழுது இந்தியா தெரியுமே ஆனால் அமெரிக்கா இருளில் இருக்கும் ஆக இந்த பூமியின் சுழற்சியை வந்து சூரிய பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது சன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து நேச்சுரல் இதுதான் உண்மை ஆனால் நாம் பூமியில் பிறக்கிறோம் பூமியில் வாழ்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால பூமியிலேருந்து இவற்றையெல்லாம் பார்க்குறோம் என்கிற காரணத்தினால் தமிழர்களுடைய வானியல் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா காலக்கணக்கு புவியியல் மையத்தை அடிப்படையாக கொண்டது பூமி மையத்தை அடிப்படையாக கொண்டது இதற்கு பேர் பெயர் வந்து ஜியோ சென்ட்ரிக் அப்படி ஜியோகிரபி ஜியோலஜி அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னா புவியிலிருந்து மையத்தை பார்க்கறது சரி அப்போ பூமியிலிருந்து பார்க்கும்போது பூமி தான் நம்முடைய மையம் பூமியில் இருக்கோம் பூமியை சுற்றி சந்திரன் நிலவு சுற்றிக்கிட்டு இருக்குது பூமி வந்து சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது சூரிய குடும்பம் ஒட்டுமொத்தமாக பால்வெளிகள் சுற்றி கொண்டிருக்கிறது இதுதான் சுழற்சி ஒட்டுமொத்தமாக இந்த வட்டத்தை கண்டுபிடித்தவர் தமிழர்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த காலக்கணக்கு அடிப்படையில் தான் வட்டத்தையே தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த வட்டம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பொருட்களை தள்ளிச் செல்ல முடிகிறது எதையுமே நம் விரைவாக விரைந்து வேகமாக செல்ல முடிகிறது என்றால் இந்த வட்ட சுழற்சி தான் இந்த வட்ட சொழற்சிங்கிற அறிவியல் தமிழர்களுக்கு வட்டத்தை ஒரு சக்கரத்தை ஆரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அறிவு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வானியல் கணக்கில் இருந்து தான் வருது அப்போது பூமி தன்னைத்தானே சுழல்கிறது சந்திரன் வந்து பூமியை சுழல்கிறது பூமியும் சந்திரனும் நிலவும் சேர்ந்து சூரியனை சுற்றுகிறது இந்த ஒன்பது கோள்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றுகிறது இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பமே பால் வழியில் இந்த எம்டி ஸ்பேஸ் வட்ட வழியில் வலது பக்கமாக சுழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த அறிவியல் தான் காலக்கணக்கினுடைய அடிப்படை ஆக அப்போது நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கணக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா நமக்கு சூரியன் காலையிலிருந்து இரவு வரை தெரியக்கூடிய அந்த நேரத்தை பகல் என்றும் சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நேரத்தில் அப்பொழுது நிலவு நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அந்த இரவு நேரத்தை அதை இரவு என்றும் மனிதன் த காலக்கணக்கில் வந்து தமிழர்கள் கணிச்சாங்க அப்போது காலையில் சூரியன் நம் கண்ணுக்கு தெரிகிற சூரியன் வந்து பார்த்தா பூமியில் இந்தியாக தெரி கண்ணுக்கு தெரிகிற அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது நம்ம காலையில் கண்ணுக்கு தெரிகிற சூரியன் கண்ணுக்கு தெரிகிற நேரம் காலை ஆறு மணி இதை சூரிய உதயம் சூரியன் வந்து உதயமானது அப்படின்னு ஜியோசென்ட்ரிக்ல பூமியினுடைய இருந்து நாம் அதை வந்து கணக்கிடுறோம் அப்போ காலையில் சூரிய உதயம் இது ஒரு நாளினுடைய தொடக்கமாக நாம் கணிக்கிறோம் மாலையில் வந்து சூரியன் வந்து மறைஞ்சிருது அப்போது நிலவு நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ பூமியினுடைய சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு மணி நேரம் சூரியனுடைய பார்வையும் பனிரெண்டு மணி நேரம் நிலவனுடைய பார்வைக்கும் நாம் சுழன்று சுழன்று வந்துட்டு இருக்கோம் ஆக காலையில் சூரிய உதயம் தொடங்கி இரவு சூரியன் மறையக்கூடிய நேரத்தை பகல் என்றும் இரவு சூரியன் மறைந்ததிலிருந்து மீண்டும் அடுத்த நாள் காலை சூரியன் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த காலத்தை இரவு அப்படின்னு பிரிக்கிறோம் இது வந்து முதல் இது ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து காலக்கணக்கில் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு எத்தனை பொழுதுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க தமிழில் வந்து பொழுதுகள்னு பெயர் ஆங்கிலத்தில் ஹவர்ஸ் அப்படின்லாம் பின்னாடி வந்துச்சு நேரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஹவர் அப்படிங்கிற சொல்லே வந்து பார்த்திங்கன்னா ஹோரா என்கிற சொல் அதற்கு அதன் மூல வேர் சொல் வந்து பார்த்திங்கன்னா ஓரை அப்படின்னு பெயர் ஆக காலையிலிருந்து மாலையில் வந்து இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால சூரிய உதயத்திலிருந்து இரவு சூரியன் மறையக்கூடிய நேரத்தை அப்படியே கணக்கிடுறாங்க பார்த்தா அது ஒரு ஒழுங்கமைப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கணக்கு போடும்போது தான் அப்போது ஒரு ஒரு மணி நேரமாக பிரித்தா எவ்வளோ மணி நேரம் டோட்டலாக வருதுன்னு பார்த்தா பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் ஆக இருபத்தி நான்கு அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்குக்கு வர்றாங்க இந்த வட்ட சுழற்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரத்திற்கு வட்டமாக வைத்து அதில் இருபத்தி நான்கு ஆரங்களாக வைத்து நம்முடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்திய அரசினுடைய சின்னமாக கூட வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்ட ஆரத்தை கணக்காக கொண்டு தான் வந்து முதல் முதலாக நம்ம உருவாக்குனது அப்போ இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இருபத்தி நான்கு ஓரைகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க அது ஒவ்வொன்றா ஓரையாக பிரித்தா அப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஓரைகள் வருது ஒரு நாளைக்கு பகல் பனிரெண்டு இரவு பனிரெண்டு இந்த ஓரைக்கு தான் மணி அப்படின்னு பேர் ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு மணி நேரம் அப்போ பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம்னு பிரித்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது கணக்கெட்டாங்க அப்போ இது சுழற்சி வந்து ஒரு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறத வச்சு கணக்குறாங்க கணக்கு போடுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு இருபத்தி நான்கு மணி நேரம் சேர்ந்தது ஒரு வாரம்ங்கிற கணக்குக்கு வர்றாங்க இப்படி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிலவனுடைய தே நிலவு வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக இருளாக இருக்கக்கூடியது அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முழு இரவு நாள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்ணுக்கு தெரியுது இரவில் கணக்கு தெரியுத வந்து பார்த்து இப்போ பகல் சூரியனை கணக்கில் விட்டுட்டு இப்போ உள்ள நிலவை வந்து அவங்க வந்து காலக்கணக்கை க கணக்கிலாளர்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த நிலவு வந்து பார்த்திங்கன்னா வளர்வதும் அதன் பிறகு தேய்வதுமாக வருது அப்போ இது எத்தனை நாள்னு கணக்கு போடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையாகவும் அதன் பிறகு தேய்பிறையாகவும் வர்றத பார்க்கறாங்க ஆக ஒரு மாத கணக்கு இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்போ நம்ம வந்து இது ஒரு மாதம் என்கிற கணக்குக்கு வர்றதுக்கு இந்த நிலவனுடைய வளர்பிறை தேய்பிறை பதினஞ்சு நாளைக்கு அப்படியே வளர்ந்து முழு நிலவாகவும் மீதி பதினஞ்சு நாள் அப்படியே தேய்ந்து முழு இரவாகவும் மாறுது இதை ஒரு மாத கணக்கு அப்படிங்கிற கணக்குக்கு வந்துட்டாங்க ஆக சூரியனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் தான் நாள் கணக்கு வாரக்கணக்கு அதன் பிறகு மாத கணக்குக்கு போயிடுறாங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்கிற சூரியன் நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி ஒரு இடத்துக்கு மீண்டும் வரும் பொழுது அப்போது ஒரு நட்சத்திர கூட்டங்கள் நிலவெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க இது சு சுழன்று வரும்போது ஓராண்டுக்கு பிறகு அதே விதமான பொசிஷனுக்கு அதே நிலைமைக்கு வருது ஒரு வட்டம் சுழன்று வந்தால் எங்கே தொடங்குச்சோ அங்கே தானே வரணும் அதே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகிறது என்கிற கணக்கு வந்துடுறாங்க இது ஆண்டு கணக்கு வந்துடுது ஆக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்கள் முப்பது நாட்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்கிற இந்த கணக்குக்கு வந்துடுறாங்க இப்போது இந்த ஒட்டுமொத்தமான சூரிய குடும்பமே இந்த எம்டி ஸ்பேஸில் கேலக்ஸியில் வந்து சுழன்று வந்து கொண்டிருக்கிறது வலப்புறமாக இதற்கு ஒரு சுழற்சி வருவதற்கு எத்தனை ஆண்டுகளாகிறதுனா இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகளாகிறது நம்முடைய பூமியினுடைய ஆண்டு கணக்குப்படி இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகளாகிறது அப்படின்னு பிரிக்கிறாங்க இதைத்தான் யுகங்களாக உகங்களாக பிரிக்கிறாங்க ஆக நாள் வாரம் மாதம் ஆண்டு அப்புறம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு சுழற்சி இந்த அறுபது ஆண்டுகள் சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக வந்து ஒரு முழு சுழற்சிக்கு சூரிய குடும்பம் வருவதற்கு இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இதை நான்கு யுகங்களாக பிரிக்கிறாங்க இதற்கு பெயர் தான் கற்பகாலம் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லப்படுது இந்த சுழற்சி வந்து காலக்கணக்கு முழுக்க முழுக்க தமிழர்களுடைய காலக்கணக்கு தமிழர்கள் சித்தர் பெருமக்கள் அதற்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக மயன் காலத்திலிருந்தே நமக்கு வந்து இறையுருளாகவே இறையுருளாலே நேரடியாக அருளப்பெற்ற காலம் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற காலக்கணக்காக இருக்குது இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமான ஒரு ஆண்டு கணக்கை இந்த பூமியை சூரியனை சுற்றி வரக்கூடிய முன்னூற்றறிபத்து இந்த நாட்கள் இல்லைங்களா இது அப்படியே மாதங்களாக பிரித்து அப்படியே இன்றைக்கி ரிவர்ஸில் வந்தால் மாதம் வாரம் நாள் கணக்கு அப்படின்னு வந்துடும் இது பார்க்கும் பொழுது அப்போ ஒரு தொடக்கம் ஒரு முடிவு வேணும் இப்போ நம்ம ஒன்று ஒரு நாளினுடைய தொடக்கமாக எப்படி நம்ம கருதுகிறோம் காலையில் சூரிய உதத்தை தொடக்க நாளாக கருதுகிறோம் அப்புறம் மத்தியானம் சூரியன் உச்சிக்கு போகிறத பார்க்குறோம் அதன் பிறகு சூரியன் வந்து மாலையில் மறைவதை பார்க்குறோம் அப்போ காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை உள்ள ஆறு மணி நேரம் தமிழில் ஆறு பொழுது அப்படின்னு இருக்குது இந்த ஆறு மணி நேரத்தை வந்து சூரியனுடைய டிசெண்டிங் நமக்கு வந்து உச்சத்தில் வந்து வர்றதாகவும் அதன் பிறகு டிசெண்டிங் போகிறதாகவும் நம்ம பார்க்குறோம் கீழே போகிறதாகவும் பார்க்குறோம் அப்போ ஆறு ஆறு பனிரெண்டு மணி நேரம் இரவில் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஆறு ஆறு பன்னிரெண்டு மணி நேரம் ஆக இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது வந்துடுச்சுங்களா இப்போ இப்படி கணக்கு போடு போடும்போது தான் இப்போ நம்ம ஒரு நம்முடைய வால் கிளாக் நம்ம வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை மனசில் வச்சுக்குங்க கடிகாரத்தை மனசில் வைக்கும்போது ஆறு என்கிற மணி வந்து கீழே இருக்கும் பனிரெண்டு என்கிற மணி வந்து மேலே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை சொல்லப்போனால் ஆறுங்கிறது மேலே இருக்கணும் ஏன்னா அதுதான் காலையில் சூரிய உதயம் அப்படி வந்து கடிகார கணக்கில் வந்து கீழே வந்து பனிரெண்டு கீழே வரணும் ஆனால் உலக அளவில் இந்த க்ரீன் விச் நேரம் என்கிற பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த இந்த நேரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பனிரெண்டு மணி என்கிற அதை வந்து மையமாக வச்சு கொண்டு வந்துட்டாங்க இது பிரிட்டிஷினுடைய அவர்களுடைய அடிப்படையில் உலகெங்கிலும் அவர்கள் பிரிட்டிஷ்கார ஆண்டான்னா அதுக்காக அவன் வந்து நேரம் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு நேரங்களில் சூரிய உதயங்கள் வருகிறது ம சூரியன் மறைகிறது காரணத்தினால ஒரு பொதுவான காலக்கணக்காக அவர் பன்னெண்டு மணி வச்சுட்டாங்க எனவே இந்த பன்னெண்டு மணி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கணக்குக்கும் தமிழருடைய கணக்குக்கும் தொடர்பே கிடையாது முதல்ல போல் ஆங்கில மாதத்திற்கும் தமிழ் மாதத்திற்கும் தொடர்பே கிடையாது ஆங்கில ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி சொல்கிற இன்ச்சஸ் சொல்கிறாங்களா அதுக்கும் தமிழருடைய கணக்குக்கும் சம்மந்தமே கிடையாது நிறைய வேறுபாடுகள் இருக்குது எனவே முதல்ல இந்த ஆங்கில மாயிலிருந்து பிரிட்டிஷ்காரன் கட்டமைத்த மாயிலிருந்து நம்ம வெளிவந்தால் தான் இது நம்ம உணர முடியும் ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மிகச்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது மேலே இருக்கணும் சரி போய் தொலைது பொதுவாக உலகம் முழுவதும் பொதுவாக பன்னெண்டு மணிங்கிறது மேலே வச்சிட்டானுங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயம் ஆறு மணிக்கு நடக்கிறதுனா இதுதான் தொடக்கம் அப்போ வால் கிளாக்கில் ஆறு மணி கீழே இருக்கிற நேரம்தான் காலையின் தொடக்கம் காலை ஆறு மணிக்கு தொடங்குது அப்படியே ஆறு மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உச்சிக்கு போகும்போது பன்னிரெண்டு மணி மத்தியானம் உச்சிக்கு போயிடுது பன்னிரெண்டு மணியில் திரும்ப அப்படியே ஆறு டிசண்டிங் வரும்போது மாலை ஆறு மணி வந்துடுது ஆக தொடக்கம் ஆறு மணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த சூரிய கூட சூரியனை வந்து பூமி சுற்றி வரக்கூடியதை தொடக்கமாக கீழே இருக்கக்கூடிய ஆறு மணி அளவில் இருக்கக்கூடிய வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய கீழ்ப்பகுதியாக சூரியன் தொடங்குறதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதனுடைய தொடக்கம் எப்படி நம்ம கணக்கு போடுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுழன்று 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 வரும்போது ஒரு சுற்று வருதா அப்போ காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஆறு மணி அப்படிங்கிற தளத்திலே வச்சுருக்குறோம் இப்போது இதே ஆறு மணி கணக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியை சூரியன் இப்போ சூரியனை ஒரு சுழற்று ஒரு சுற்று சுற்றி பூமி சுற்றி வரும்போது தொடக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு தொடக்கத்தில் தொடங்கணும் ஒன் ஒன்றுலேருந்து முழுவதுமாக பன்னிரெண்டு மாதங்கள் அப்படி சுழன்று வருது பன்னிரெண்டு மாதம் கணக்கில் சுழன்று வருது அப்போ முதல் மாதம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது மேழ மாதம் என்று சொல்லக்கூடிய மேஷ மாதம் அதாவது மேட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் காலம் அந்த முதல் காலத்தில் சூரியன் நுழையக்கூடியது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு தொடக்கமாக எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி நாள் கணக்கில் காலையில் சூரிய உதய நேரத்தை தான் நாம் நாளினுடைய தொடக்கமாக எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல் ஒரு ஆண்டினுடைய தொடக்கமாக சூரிய உதயத்தை தான் நம்ம வந்து தொடக்க ஆண்டாக தொடக்க நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சூரியன் முதன் முதலாக முதல் வீடு முதல் ராசி முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆகிறது முதல் இடத்தை வந்து நுழையக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சித்திரை மாதம் எனவே இந்த சித்திரை மாதத்தில் தான் இந்த மேழ ராசியில் ராசினுடைய ஃபர்ஸ்ட்டில் வந்து சூரியன் உதயமாகிறான் எப்படி காலையில் சூரியன் ஆறு மணிக்கு உதயமாகிறானோ அதுபோல் ஆண்டினுடைய தொடக்கத்தில் சித்திரை மாதத்தில் தான் உதயமாகிறான் எனவே அந்த கணக்கை அடிப்படையாக கொண்டு தான் பனிரெண்டு மாதங்கள் என்பது காலக்கணக்கு வாணியின் அடிப்படையில் பூமி நிலவு சூரியன் சூரிய குடும்பம் இந்த சுழற்சியின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களால் தமிழர்களை தான் பிற எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கணக்கை எடுத்துகிட்டு போனாங்க அதனால் கேரளாக்காரன் ஃபாலோ பண்ணுறாங்க அரேபியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரனையும் சூரியனையும் அடிப்படையாக கொண்ட காலக்கணக்கு என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய காலக்கணக்கு இதை பிற நாட்டினர் பிறமொழியாளர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன அதனை அதை வச்சுட்டு நீ தமிழர்களை இதை பின்பற்றணும்னு சொல்றது வந்து இந்த ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு சொ வெளிநாட்டினரை நோக்கி நம்ம திசை திருப்பிய உத்தி திசை திருப்பிய நயபஞ்சகத்தை செய்ததெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தினர் தான் அப்படி பண்ணாங்களே தவிர அதன் காரணமாக நம்ம குழம்பு போயிட்டோம் ஸோ ஒரு நாளினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது காலையில் சூரிய உதயம் என்று என்பது அறிவு பூர்வமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது புத்திசாலித்தனமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போது காலையில் சூரிய உதயம் தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் நாளினுடைய தொடக்கம் சூரியன் மறைவது அந்த நாளினுடைய மறைவு இரவு தொடங்குவது மாலை ஆறு மணி இரவு முடிவது காலை ஆறு மணி அப்படிங்கிறது தான் அறிவியல் இதுதானே இயற்கை உண்மை நேச்சுரல் ட்ரூத் நம்ம நம்ம கையக்கள்னா கூட நமக்கு வந்து உணரக்கூடிய ஒரு அடிப்படை உணர்ச்சி கொண்ட அறிவுணர்ச்சி கொண்டவர்கள் நாம் சிந்திக்க வேண்டியது பனிரெண்டு மணி என்பது பிரிட்டிஷ்கார பொதுவாக அவன் அவன் வசதிக்கு வைத்துக் கொண்டதே தவிர அது இயற்கை உண்மை அல்ல பனிரெண்டு மணிக்கு வானத்தில் எந்த நிகழ்வுமே நடக்கிறது கிடையாது சூரியன் உதயமாகவதோ சூரியன் மறைவதோ நிலவு உதயமாகதோ நிலவு மறைவதோ இப்படி நட்சத்திரங்கள் மாறுவது எந்த நிகழ்வுமே கிடையாது எனவே அது பொது பனிரெண்டு மணி என்பது பிரிட்டிஷ்காரை வைத்தது அவன் கிரீன்விச் டைம் என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு உலக பொதுவுக்காக கொண்ட ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் அது சரியானது அல்ல அப்போது சூரியன் முதன் முதலாக முதல் மாதத்தில் நுழையக்கூடிய அந்த காலை எப்படி ஆறு மணிக்கு சூரிய உதயமோ அதுபோல் ஆண்டினுடைய சூரிய உதயம் சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுகிறது இந்த தை மாதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் நாள் தொடங்குது அப்படின்னு சொல்கிறது போல தான் அதே போல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாள் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக முட்டாள்தனமாக இருக்குமோ அப்படி தான் தை மாதத்தை சொன்னது ஆனால் தை மாதம் தை மாதத்திலே தை ஒன்று என்பது எந்த விதமான வானியல் நிகழ்வும் நடக்கக்கூடியதல்ல எப்படி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்த நிகழ்வுமே வானியலில் நடக்கிறது நடக்கிறது இல்லையோ சூரிய உதயமோ சூரிய மறைவோ நட நடைபெறுவதில் அதுபோல தான் தை ஒன்று என்கிற அதிலும் எந்த வானியல் நிகழ்வும் நடைபெறுவதில்லை தை ஒன்று என்பது அறுவடை செய்து பொருட்களை எடுத்து தொடங்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது தை பூசம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி தான் வரும் அப்போது தை மாதத்தினுடைய பதினஞ்சு பதினாறு தான் வரும் தை மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குச்சுன்னா அது கிட்டத்தட்ட வந்து அமாவாசை முழு இரவுக்கு ஒன்று ரெண்டு நாட்கள் கழித்து தான் தை ஒன்று வருது தை பூசம் என்கிற பூச நட்சத்திரம் அது கிட்டத்தட்ட தை பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தஞ்சி இருபத்தாறில் தான் வருது எனவே அப்போ தான் வானிகளில் மாற்றம் நடக்குது அது என்ன வானிகள் மாற்றம் எதுதான் வள்ளல் பெருமானாக தெல்ல தெளிவாகவே சொல்கிறாங்க தைப்பூசத்தன்று அவர் வந்து அந்த ஜோதி தரிசனத்தை முதன் முதலாக தொடங்கி வச்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த தைப்பூசத்தன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கே சூரியனும் அதற்கு நேர் மேற்கே வந்து சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நாள் அது முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் ஒரு முழுமையான நிலவு நாளில் அந்த முழுமையான நிலவு நாளில் நம்மால் சூரியனையும் சந்திரனையும் நேர்கோட்டில் பார்க்க முடியும் எனவே தான் அங்கே வந்து வடலூரில் சத்தியஞான சபை எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா வள்ளலார் அமைச்சிருக்காருனா தெற்கு நோக்கி அமைச்சிருக்காரு தெற்கு நோக்கி அமைத்த அந்த சபையில் வந்து ஜோதி தரிசனம் காட்டுறாங்க அப்போ நம்ம வடக்கு நோக்கி நின்று நம்ம வணங்கும் பொழுது நம்ம வலது கண்ணுக்கு நேராக சூரியனும் இடது கண்ணுக்கு நேராக சந்திரனும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அக்னியும் தெரியும் இதுதான் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சரக்கா அருள் பெருஞ்சோதி அப்படின்றாங்க இதத்த முச்சுடர் முத்தி முக்தின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது இந்த தத்துவம் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக வள்ளலாருக்கு முன்பாக இந்த நாளை நாம் முருகனுக்குரிய நாளாக நாம் கொண்டாடி வந்தோம் தைப்பூசத் திருநாள் என்பது இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே முருக வழிபாடாக நமக்குள் தைப்பூச நாளுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய அறிவியல் வானியல் உண்மையை சொன்னவர் தான் வள்ளல் பெருமானார் எனவே எங்கிருந்து எங்கே வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் எனவே சித்திரை என்பது தான் நம் ஆண்டு தொடக்கம் தை என்பது ஆண்டு தொடக்கம் அல்ல தொடக்கமல்ல தை ஒன்றாம் தேதி எந்த வானியல் நிகழ்வும் நடைபெறுவதில்லை இந்த தை தைப்பூசத்தன்று பூச நட்சத்திரத்தன்று தான் இந்த அதிசயமான முழு நிலவு நாளன்றுதான் வானியல் நிகழ்வு நடைபெறுகிறது அது தை ஒன்று அல்ல எனவே தெள்ள தெளிவாக தமிழர்கள் நம்மை நாமே ஆய்வு செய்து நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வரலாற்றை படிப்பதற்கு அறைவேக்காடுகளிடம் சென்று வாட்ஸ்அப் வாயர்களிடம் சென்று யுனெஸ்கோ பெரியார் போன்ற பொய்யான புத்தகங்களை எழுதுவர்களிடம் தமிழருடைய வரலாறு காலக்கணக்கு அறிவியல் மெய்யியல் விஞ்ஞானம் புவியியல் இவை இவற்றையெல்லாம் அவர்களிடம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவந்து அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்கிற ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்தி கொண்டால்தான் நாம் நம்முடைய உண்மையான உண்மை அறிவியலை மெய்யியலை ஞானத்தை அறிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை